Hi everyone, welcome back to TN English channel. The coronavirus oda impact korekkiradhukana ore solution self isolation. Adha nama correct ah pannikittu irukom, romba nalla vishayam. Veetla summa irukkulla na net la konjam surf pannikittu irundhen. Appo English language pathi sila interesting ana things en kannula pattuchu. Adha unga kuda share pannikinom அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங்கான திங்ஸ் இங்கிலீஷ் லாங்குவேஜ் பற்றி தெரியும் அப்படின்னா அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள், நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கலாம். சரி ஓகே, இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாமா? ஃபர்ஸ்ட், இந்த க்வெஸ்டினை நம்மக்கிட்ட யாராவது கேட்டாங்கன்னா, விச் கண்ட்ரி ஹேஸ் த மோஸ்ட் நம்பர் ஆஃப் இங்கிலீஷ் ஸ்பீக்கர்ஸ் இன் த வேர்ல்ட் அப்படின்னு கேட்டாங்கன்னா, நம்ம பிளைண்ட் ஃபோல்டாக இங்கிலாந்து யூகே அப்படி தான் சொல்லுவோம் இல்லையா? ஆனால் அதுதான் இல்லை. யுனைடட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா தான் உலகத்தில் அதிகமாக இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் பாப்புலேஷன் இருக்கிற கண்ட்ரி. இதை விட ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா? இன்ன வரைக்கும் யுனைடட் ஸ்டேட்ஸில் இங்கிலீஷை வந்து அஃபிஷியல் லாங்குவேஜாக டிக்ளேர் பண்ணல. ஸோ இங்கிலீஷ் இஸ் நாட் த அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆஃப் யூஎஸ். ஃபஸ்ட் விஷயமே ஆச்சரியமாக இருக்குல்ல? சரி, நெக்ஸ்ட் பார்ப்போம். Which is the language of the sky or which is the language of the air? ஆகாயத்தின் மொழி எது அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட கேட்டாங்கன்னா, நம்ம கன்ஃபியூஸ் ஆக தேவையில்ல, இங்கிலீஷ் லாங்குவேஜ் தான். எப்படி இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஆகாயத்தின் மொழின்னு சொல்கிறாங்க? ஏன்னா ஆல் பைலட்ஸ் மஸ்ட் ஸ்பீக் ஒன்லி இன் இங்கிலீஷ் வைல் ஃப்ளைங் இன் ஏர். அதாவது எந்த நேஷ்னாலிட்டியை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் சரி, அந்த பைலட் அவங்க வந்து ஃப்ளைட்டை வந்து ஆப்ரேட் பண்ணக்குள்ள அவங்களுடைய கம்யூனிகேட்டிவ் லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷாக தான் இருக்கணும் அப்படின்றது ரூல். ஸோ அதனால தான் இங்கிலீஷை வந்து லாங்குவேஜ் ஆஃப் த ஸ்கை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், விச் ஆர் த லார்ஜஸ்ட் ஸ்போக்கன் லாங்குவேஜஸ் இன் த வேர்ல்ட் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா, நம்ம உடனே இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லிடக்கூடாது. ஏன்னா சைனீஸ் லாங்குவேஜ் தான் உலகத்தில் அதிக மக்களால் பேசப்படுற மொழி. அப்போ செகண்ட் இங்கிலீஷ் வருமா அப்படின்னா, அதுவும் இல்லை. செகண்ட் ஸ்பானிஷ், தேர்ட் தான் இங்கிலீஷ். இதில் இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, ஃபோர்த் வந்து ஹிந்தி லாங்குவேஜை சொல்கிறாங்க. இது மோஸ்ட்டாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஹேஸ் த லார்ஜஸ்ட் வெக்காபுலரி தேன் எனி அதர் லாங்குவேஜ் இன் த வேர்ல்ட். உலகத்தில் இருக்கிற மற்ற மொழிகளை காட்டிலும் அதிகமான வார்த்தைகளை கொண்ட மொழி இங்கிலீஷ் லாங்குவேஜ்னு நமக்கு தெரியும். ஆனால் இதில் தெரியாத விஷயம் என்னென்னா, இங்கிலீஷ் லாங்குவேஜில் ஒவ்வொரு 98 மினிட்க்கும் ஒரு நியூ வேர்ட் வந்து ஆட் ஆகிட்டு இருக்கு. ஒரு ஒரு 98 மினிட்க்கும் ஒரு வேர்டு ஆட் ஆகுது. ஆனால் இது உங்களுக்கு தெரியுமா? இந்த லேட்டஸ்ட் எடிஷன் ஆஃப் ஆக்ஸ்ஃபர்ட் அட்வான்ஸ் லேர்னர்ஸ் டிக்ஷனரி 26 நியூ இந்தியன் வேர்ட்ஸ் ஆர் இன்க்ளூடட். இந்தியன் வேர்ட்ஸ் நிறையா வந்து ஆட் ஆகிருக்கு. லைக் ஆதார், தாபா, சால், இந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் வந்து நியூவாக வந்து டிக்ஷனரியில் ஆட் பண்ணியிருக்காங்க. அதனால் இங்கிலீஷ் வேர்ட்ஸாக மாறிடுச்சு. நெக்ஸ்ட், டு யூ நோ த லாங்கஸ்ட் வேர்ட் இன் இங்கிலீஷ்? ஒரு 45 லெட்டர் வேர்ட். அது வந்து ஒரு டிசீஸோட நேம். அது என்னென்னா, நிமனோ அல்ட்ரா மைக்ரோஸ்கோப்பிக் சிலிக்கோ வல்கனோ கோனியாசிஸ். இங்கே நான் ஹைஃபனேட் பண்ணி கொடுத்துருக்கேன், எதுக்காகனா படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக. ஆனால் ஹைஃபனேஷன்னா வராது. இட்ஸ் அ கம்ப்ளீட் சிங்கிள் ஹோல் வேர்ட், 45 லெட்டர் வேர்ட். இட் இஸ் அ நேம் ஆஃப் அ லங் டிசீஸ். சரி, லாங்கஸ்ட் வேர்ட் பார்த்தாச்சு. விச் வேர்ட் ஹேஸ் த மோஸ்ட் நம்பர் ஆஃப் சினோனிம்ஸ் இன் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, குட் அப்படின்ற வார்த்தை தான். இதுக்கு வந்து நியர்லி 380 சினானிம்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்ததாக, விச் வேர்ட் ஹாஸ் த ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் டெஃபினிஷன்ஸ் இன் இங்கிலீஷ் டிக்ஷனரி? எந்த வார்த்தைக்கு நிறைய மீனிங்ஸ் இருக்குது, டெஃபினிஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி தேடி பார்த்தா, செட் அப்படின்ற வார்த்தை தான். ஜஸ்ட் அ 3-letter வேர்ட், ஆனால் அதுக்கு எவ்வளவு டெஃபினிஷன்ஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் டிக்ஷனரி எடுத்து பார்த்தாலே தெரியும். குட்ன்ற வார்த்தைக்கு ஆல்மோஸ்ட் 380 சினோனிம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஆனால் அந்த சினோனிம் அப்படின்ற வார்த்தைக்கு ஏதாவது சினோனிம் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தா இருக்குது. அதை வந்து போயசிலோனிம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நாம் எல்லோரும் பேசக்குள்ள மோஸ்ட் காமனாக யூஸ் பண்ணுற ஒரு ரெஸ்பான்ஸ் ஓகே. ஆனால் இந்த ஓகேன்ற டேர்ம் எங்கேருந்து எப்படி இங்கிலீஷ்க்கு வந்ததுன்னு தெரியுமா? ஓகே அப்படின்றது வந்து ஒரு நியூஸ் பேப்பரில் 1839 ஒரு ஃபன்னி அப்ரிவேஷனுக்காக அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது ஆல் கரெக்ட், ஆல் கரெக்ட் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கோட ஒரு ஃபன்னி அப்ரிவேஷனாக அதை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதுவே என்ன ஆயிடுச்சுன்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ்லேயே தங்கிடுச்சு. அதுதான் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம்.
ஸோ ஃபைனலி வி ஆர் அட் த எண்ட் ஆஃப் த வீடியோ. ஆனால் இந்த வீடியோவை நான் முடிக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் திங் நான் உங்களுக்கு சொல்கிறேன். தோஸ் ஹூ ரீட் ஃபிக்ஷன் ஹாவ் அ லார்ஜர் வெக்காபுலரி தேன் தோஸ் ஹூ டோன்ட். அதாவது யார் வந்து ஃபிக்ஷன் ஒர்க், அதாவது நாவல், ஸ்டோரி, ஷார்ட் ஸ்டோரி இந்த மாதிரி படிக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து நிறைய வெக்காபுலரி வந்து தெரிஞ்சிருக்கு தான் நான் ஃபிக்ஷன் படிக்கிறவங்க கூட கம்பேர் பண்ணக்குள்ளே. எதனால் அப்படின்னா, ஃபிக்ஷன்ஸ் கவர் அ வைடர் ரேஞ்ச் ஆஃப் வெக்காபுலரி. ஸோ நம்ம வீட்டில் இருக்க இந்த டைமில் நம்மளும் நிறையா ஃபிக்ஷன் ஒர்க் படித்தா நமக்கு அது என்டர்டெய்னிங்காகவும் இருக்கும், அதே டைமில் நம்மளுடைய வெக்காப் பவரை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ அடுத்த வீடியோவில் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் அபவுட் லெட்டர்ஸ் அண்ட் இங்கிலீஷ் வேர்ட்ஸ் பற்றி பார்க்கலாம். ஓகே, பாய்.